And then now in the name of Ayyappa, everybody is climbing. Some people are coming down. Sarambadi Bad is tall. The path is flat here. சுவாமி சரணம், வெல்கம் பேக் டு வினோத் ஸ்டேஷன். 2024 இந்த வருஷம் நான் இந்தியாவில் இல்லாத காரணத்தினால என்னால் சபரிமலை யாத்திரை போக முடியலங்க. இருந்தாலும் வந்து நம்ம சேனலில் வந்து வருஷா வருஷம் சபரிமலை வீடியோ போடணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கூட நிறைய பேர் இந்த வருஷம் ஏப்ரல் விஷுவுக்கு போவீங்களே, இன்னும் வீடியோ போடலையேன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதனால் வந்து நம்ம கூட எப்பவுமே போகிற சக சாமிகள் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண கொஞ்சம் வீடியோஸ் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நல்ல ஹெல்ப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் கம்பைல் பண்ணி இந்த வருஷம் 2024 யாத்திரா வீடியோவை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோ எப்படி வித்தியாசமாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விர்ச்சுவலாக நீங்கள் வந்து சபரிமலை போயிட்டு வந்த ஃபீலிங் கொடுக்குங்க. ஸோ வாங்க இந்த வருஷம் சபரிமலை யாத்திரைக்கு போவோம். உங்களை மாதிரியே நானும் விர்ச்சுவலாக இந்த வருஷம் சாமி ஐயப்பனை வீடியோ மூலமா தரிசனம் பண்ண சுவாமி சரணம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Thank you.
சுவாமி வந்து அவ்வளவா அந்த வாட்டி எல்லாருக்கும் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆனதுனால அவன் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல விலகி நிக்கிறான். கன்னிசாமி கன்னிசாமிங்களா நீங்க ராகவசாமி அவரோட வேலையை நீங்க பாக்குறீங்களா? இவர் வந்து மணிகண்ட சாமி மணிகண்ட சுவாமி எல்லாருக்கும் ஒரு சீட்டுங்க. சஞ்சீவன் ஹாலிடேஸ் உடைய ஸ்பெஷாலிட்டி அதான், ஆளுக்கு ஒரு சீட்டு, கம்ஃபர்டபுளா இருங்க, படுக்கவும் செஞ்சுக்கலாம். சுவாமி சரணமய்யப்பா, சுவாமி சரணமய்யப்பா, சுவாமி சரணமய்யப்பா. இந்த வீடியோ எடுக்க முடியாது. முடிச்சிட்டு வாங்க, எங்க முடிச்சாலும் காலை வரல வந்துருங்க. ஓ சூப்பர், நீச்சல் தெரியல இறங்காதீங்க. என்னோட போட்டோ சரணமய்யப்பா. மும்பை ரீச் ஆயிடுச்சு, சுவாமி சரணம். சுவாமி சுவாமி.
தண்ணி மூல கணபதி ஏறதுக்கு முன்னாடி உடைக்கிறாங்க. ಶ್ರೀನಾಥ್ ಅಂತ ಬೆಂಗಳೂರಿಂದ ಬಂದಿದ್ದಂತ ಹೊಸೂರು ಏನಾದ್ರೂ ಇಲ್ಲೆಲ್ಲಾದ್ರೂ ಇದ್ರೆ ಈ ಅನೌನ್ಸ್ಮೆಂಟ್ ಸೆಕ್ಷನ್ ಹತ್ರ ಬರ್ಬೇಕು. Climbing of hill started. It's slippery also because of this rains, and people are going slowly. Step starts. People are going on top. Sheds are there in some place, but not always. Starting to climb in steps. Fellow pilgrims have taken us some break and they are getting ready to continue. Chule. Steepness. People are coming on top. People are going on top still. Too much of slippery ground. More up people are going. Some people are coming down. All the shade. Our group is waiting for others to catch up. We are approaching Nilimala top. Few hundred meters to Nilimala top. As you can see, shelter. Again, few refreshment shops. Hey, how are you? Nervous. We are reaching Apache Made bottom. Very steep climb. As you can see, just going ahead. And we reached Apache Made bottom. People are still going on. It's slippery. And then now, in the name of Ayyappa, everybody is climbing. Tough, steep. Apache top. It's quite steep from Apache bottom. People are going to Apache Made. Apache top. Let's go. The set pilgrims have already gone on top, so I have to rest. I've started videographing again. You can see kids also climbing, all people climbing. This is one of the steepest climb, Apache top. The continuation of Apache top. We are going to reach Apache top and see the turn and the steepness. Keeps going. So finally, we had reached
பச்சைமேடு டிக்கெட்டு கணக்கு எடுப்போம், அதில் 50 தாட்டி வந்தா மாசம் ஆர் வாட்டர் ட்ரிங்கிங் வாட்டர் கிளைமேட் இஸ் எக்ஸலண்ட் இட்ஸ் டைம் டு ஸ்டார்ட் ஃபார் அஸ் ஆஃப்டர் த ரெஸ்ட் ஃபைனலி அப்பாச்சி மேட் டாப் ரீச் Pilgrims are coming. Almost touches there. After that, it will not be that much deep. We are reaching Sabari Peedam. Pilgrims are going. Sarambadi Bada stall. The path is flat here. Sarangutti Vadibada people have done. You can see that Saram has been put by a lot of people. Temples are there. Reaching top, Swami Saranam. Dolo also is going. சரி ஓகே, எல்லாரும் விட போனோம்ல, நீ வாடி விட்டு போலாமா? பதினெட்டாம் படி பூஜை போறாங்க. மாவர் சாமி தரிசனம். ஆதார் கார்டு எத்தனை ஆதார் வரும்? மூணு ஆதார். என்ன எந்த ஒரு ஆதார்? மாளிகைப்புறத்து மஞ்சமாதி தேங்காய் உருட்டு பாருங்க.
மெடிக்கேட்டட் ட்ரிங்கிங் வாட்டர். ரிட்டர்ன் பேசேஜ், சுவாமிஸ் ஆர் கோயிங் டவுன். சாமி சரணம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு, சக்சஸ் நல்லபடியாக முடிஞ்சது. சாமி சரணம், ஜீவா ஹாப்பி பர்த்டேடா. நன்றி வணக்கம். கமிங் டவுன் அண்ட் ஃபினிஷிங் ஸ்டெப்ஸ். அதி கௌரவ இன்ஃபர்மேஷன் தேத்தான் அக்கா பர்த்டே அக்கை மனர் வெயில் இப்படி அடிக்குது. இந்த வாட்டி வந்து உண்மையாவே மிக சிறப்பா போச்சு, ரொம்ப அழகா போச்சு. நல்லபடியாக நாங்கள் தரிசனம் பண்ணோம், நல்லபடியாக பார்த்தோம். ரெண்டு மூணு குறை இருந்து வராத ஊராக அவங்களுக்கும் சேர்த்து நாங்கள் பார்த்துக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் வேறு மாதிரி பிளான் பண்ணி ஒரு அஞ்சு கோயிலெலாம் சேர்த்து வேனில் போகிறதா பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப்பு போன வாட்டி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் வந்தாலும் ஃபன்னாக இருந்தது. வழக்கமான டீம் தானே, வழக்கமான டீம். அதுவும் இல்லாமல் ஏறும் போது கஷ்டம் தெரியல, இந்த வாட்டி என்னோ இறங்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ண மாதிரி இருந்தது. அதுவும் செட் ஆயிடுச்சு, அதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. குறைகள்னு மழை பெஞ்சு ஹீட் இல்லாமல் ஏறத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணியிருக்கு. மேபி இறங்கும் போது வெயில் இல்லைனா நம்மளை கஷ்டப்படுத்திருக்கலாம். மேபி குறைகள்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நன்றி, வணக்கம். எப்பவும் எதிர்பார்ப்போட இருக்கிற மாதிரி வந்தோம் இந்த வாட்டி. இந்த வாட்டி அந்த எதிர்பார்ப்பு நல்லபடியாக நிறைவேறிடுச்சு. சர்ப்ரைஸாக என்னென்னா, காலையில் நெய் அபிஷேகம் பார்த்தோம் சாமியோட அருளால். நல்ல ஃபிட்டை பார்த்தோம், அது ரொம்ப திருப்தியாக இருந்தது. ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ட்ரிப் மனசு திருப்தியாக இருந்தது. அடுத்த வரைக்கும் எல்லாரையும் மீட் பண்ணுவோம்னு பிரார்த்திக்கிறேன். சாமி சரணம். ஹாய், சுவாமி சரணம். ரெகுலராக மலைக்கு போகிறேன் நான். வினோத் ஸ்டேஷன் அந்த வீடியோஸ் ஃபீலாக் பண்ணுறது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அவங்க பண்ணுற வீலாக்ஸ் எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக கரெக்டாக எல்லாரையும் கரெக்டாக கொண்டு போய் தொட்டாக கொண்டு வர மாதிரி ஒரு போகாதவங்களுக்கும் போன ஒரு அனுபவத்தை கொடுக்குது. இந்த வீலாக்ஸை நீங்களும் பார்த்து நீங்களும் இதை ஐயப்பனை பற்றி அருள்படுங்க. ரொம்ப நன்றி. நான் யூடியூப் சேனல்ஸில் நான் எதமாக பார்ப்பேன், நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். நிறையா யாத்திரைகள்லாம் போகிறது வர்றது எல்லாத்தையுமே கிளியராக சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா ஒரு பிளேசஸ்னால் மெயினாக திருப்பதினா திருப்பதி மட்டும்தான் போவோம். இப்போ இவங்க எப்படின்னா, இதுக்கு முன்னாடி எந்தெந்த கோயில் போகணும், அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கடைசியாக எப்போ மூலவரை பார்க்கணும், அந்த மாதிரி ஒவ்வொரு இதையும் ஆர்டராக நம்ம முறைப்படி சொல்கிறாங்க. அதுமாதிரி ஒவ்வொரு பிளேசஸுக்குமே எந்த மாதிரி போனால் நம்ம நல்லது அப்படிங்கிற எல்லா தெரியாத எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மூலமாக இவங்களை இன்றைக்கி இந்த ஒரு யாத்திரையெல்லாம் அவங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம். மறுபடியும் இந்த யாத்திரைகள் மாதிரி பல யாத்திரைகள் நாங்கள் அவங்கள சந்திக்கணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றி. போட்டாச்சு. நன்றி, வணக்கம். இந்த வாட்டி சபரிமலை ட்ரிப்பு ரொம்ப பிரமாதமாக அமைஞ்சது. அது மட்டும் இல்லாமல் நல்ல மழை பெஞ்சு ஒரு கூல், ரொம்ப குளிர்ச்சியான ஒரு சூழ்நிலையில் ஐயப்பனுங்களை அப்படியே தழுவிட்டார். அது ஒரு பெரிய விஷயம். அது மாதிரி ஏறுறதும் இறங்குறதும் ஒன்றுமே சிரமமே தெரியல, நல்லா இருந்தது. அதை விட ஒரு விஷயம், நான் சங்கல்பம் பண்ணேன் இந்த வாட்டி பண்ண முடியுமா பண்ண முடியாதான்னு சொல்லி அங்க பிரச்சனை. ஆனால் ஹரிகராசனம் பாட்டை போட்டு எங்களை எல்லாரையும் கிருகிருன்னு இழுத்து பிரதர்ஷனம் பண்ண வச்சுட்டார். அது ஒரு பெரிய பாக்கியம் எங்களுக்கு, அது ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லணும். அப்புறம் இந்த வாட்டி எல்லாம் பூர்ணாவதியில் எல்லாமே நல்லபடியாக இறங்கிட்டு ட்ரெயினில் வரும்போது சாப்பாடு இந்த வாட்டி வேறு மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க.
ரொம்ப எக்ஸலண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணணும்னு நம்ம பிரார்த்திச்சுக்கிறோம். ஐயப்பனுக்கும் ஐயப்ப பக்தர்களுக்கும் ரொம்ப மிகவும் சந்தோஷமாக இந்த பயணத்தை நான் நடத்தினேன். ஆனால் நல்ல மனதுக்கு நிறைவாக இருந்தது. இன்னும் சிறிய நிறைய பக்தர்கள் இன்னும் கொஞ்சம் வந்து சேர்ந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும். என்ன சாப்பாடு என்ன நடப்பாதை எல்லாமே இன்றைக்கி மனசுக்கு திருப்தியாக எல்லாம் அமைஞ்சுது. ஆனால் வந்து இன்றைக்கி என்னோடய முட்டியும் கையும் காலம் இது ஏற முடியுமா செய்ய முடியுமான்னு பயந்து நின்றேன். நம்ம குருசாமி ஐயப்ப பக்தமார்கள் ஐயப்பன் எல்லாரும் ஆசீர்வாதத்தில் நான் மலையேறி ஐயப்பனை ரெண்டு மூணு வாட்டி மனநிறைவோடு சந்தோஷமாக என்ன பயணத்தை தொடங்கிவிட்டு சாப்பாடு எல்லா விதத்திலையும் மிகவும் சந்தோஷமாக வந்து பயணத்தை முடித்து கொண்டு செல்கின்றேன். மாலிங்கபுரத்திலிருந்து எல்லாரும் இருமுடி கட்டி எங்களோட பயணத்தை ஆரம்பித்தோம். சபரிமலைக்கு போனோம். உடனே அங்கே வந்து நல்ல மழை பெஞ்சி எங்களை குளிர்ச்சி அடைய செய்து ஐயப்பனையும் நல்ல தரிசனம் கொடுத்து நெய் அபிஷேகம் இந்த முறை ரொம்ப நல்ல திவ்யமாக நெய் அபிஷேகம் ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் பார்த்தோம். எல்லாம் நன்மையாக முடிஞ்சது. இந்த பயணம் ரொம்ப சந்தோஷமாகவும் எப்போ அடுத்த வருடமும் எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு இதே குரூப்போடு எல்லோரும். இன்னும் ஒரு சிலர் இந்த முறை வர முடியல ஏதோ ஒரு காரணத்துக்காக, அடுத்த முறை அவர்களும் கண்டிப்பாக இந்த வருவார்கள் என்று நம்புகின்றோம். நன்றி. சுவாமி சரணம். சுவாமியே சரணமையப்பா. இந்த வாட்டி 2024 சபரிமலை பில்கிரிமேஜ் ரொம்ப மனசுக்கு ஒரு திருப்தியாக அமைஞ்சது. ட்ராவல் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு பெரிய ஒரு பலம் என்னென்னா எங்களுடைய டீம் தான். இந்த டீம் இருக்கிற மெம்பர்ஸு எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஒரு கோஆப்ரேட் பண்ணி ஒரு மன நிறைவோடு வந்து ஒரு ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் ஒரு சந்தோஷத்தோடு ஒரு சிரிப்போடு பயணிக்கிறது தான் இந்த எங்களுடைய டீமுடைய சக்ஸஸ்ஸு. எல்லாம் அவனுடைய கிருபையினால இந்த வாட்டியும் நல்லபடியாக நடந்தது. கிளைமேட் ரொம்ப நல்லா நடந்தது இந்த வாட்டி. மிக எல்லாருமே அவங்கவுங்க சின்ன சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துகிட்டு அவங்கவுங்களுக்கு நல்லா எக்ஸிக்யூட் பண்ணதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. கடவுள் புண்ணியத்தில் நல்ல ஒரு தரிசனம் வந்தது. சாப்பாட்டிலேருந்து ட்ராவல்லேருந்து எல்லாம் நல்லபடியாக இருந்தது. இதே மாதிரி அடுத்த வருஷமும் நல்லபடியாக சந்தோஷமாக நல்லபடியாக போயிட்டு வரதுக்கு அந்த ஆண்டு மருந்து போயிடும். நன்றி, வணக்கம். நான் செகண்ட் டைம் போகுது சபரிமலைக்கு. அதனால வந்து எனக்கு ஏழை முன்னாடி கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆனால் போக பழகிடுச்சு. செகண்ட் டைம் வந்து இறங்க முன்னாடி கொஞ்சம் ஸ்பீட் கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, அதுவும் பழகிடுச்சு. அப்புறம் வந்து இங்கேருந்து இங்கேருந்து போயிருந்துச்சு. கிளை மட்டும் நல்லா இருந்துச்சு. இதுதான் முதல் முறையாக மாலை போட்டிருக்கேன் கன்னிசாமி. எனக்கு 33 வயசு ஆகுது. எனக்கு இந்த இந்த இது வரைக்கும் எனக்கு கிடைக்காத தள்ளி போயிட்டே இருந்த அனுபவம் இந்த மாதிரி மாலை போடணும் அப்படின்ற ஒரு விஷயம். ஐயப்பன் வந்து முதல் முறையாக எனக்கு பண்ணி கொடுத்துருக்காரு. முதல் முறையாக நடந்தாலும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஐயப்பன் வந்து துணை இருந்து இருமுடியும் எங்கள் தலையிலே இருந்ததுனால வலியும் தெரியல, எந்த ஒரு வேதனையும் இல்லாமல் நல்லபடியாக போய் ரீச் ஆகி அங்க பிரசனமும் நான் முதல் முறையாக பண்ணாலும் இது வரைக்கும் நான் பண்ணதே கிடையாது. முதல் முறையாக அதுவும் சபரிமலையில் முதல் முறை மாலை போட்டு ஐயப்பனுக்கு அங்க பிரசனம் பண்ணுறது எனக்கு ஒரு பெரிய பாக்கியமாகவும் ஐயப்பனோட அருளாகவும் நான் கருதுகிறேன். நான் வந்து இந்த குரூப்போட முதல் தடவை வரேன். நான் மணிகண்டஸ் பண்ணி மொத்தமாக 3rd தடவை வரேன். 10 வருஷம் முன்னாடி முதல் தடவை போனேன். ரீசெண்டாக 2nd தடவை போனேன், அது பெரிய பாதையில் போனேன். எல்லாத்துக்கும் இது என்னென்னா இந்த தடவை எனக்கு இன்றைக்கி வர வேண்டாம் தான் இருந்தது. ஆனால் ஐயப்பனே கூப்பிட்ட மாதிரி இருந்தது. ஸோ நல்ல குரூப்போடு அனுப்பிச்சு எல்லாமே எனக்கு இன்னும் புது அனுபவமாக இருந்தது. பாக்கியமாக நினைக்கிறேன். நான் எதிரே பார்க்கல. நல்ல குரூப்பும் அமைஞ்சிது, நல்ல தரிசனமும் நடந்தது, ஈஸியாகவும் இருந்தது. ஏறுறதுக்கு ஈஸியானவும் இருந்தது, இறங்குறதும் கஷ்டம் தெரியல. அது தவிர அங்க பிரதட்சணம் பண்ணுறதும் அது டக்குன்னாச்சு. முதல் தடவை தான் பண்ணுறேன் வாழ்க்கையிலே. ஆனால் நல்ல பாக்கியம் தான். ஐயப்பன் எல்லாம் நல்ல குரூப்போடு சேர்த்து நல்ல பண்ண வச்சார்னு நினைக்கிறேன். சுவாமியே சரணம் ஐயப்பா. சபரிமலை யாத்திரா 2024 மிக அற்புதமான பயணமாக, ஆன்மீக பயணமாக அமைஞ்சது. ஆஸ் யூஷுவல் நம்ம ஆர்கனைசர்ஸ் பிரதீப் அண்ணா, கிஷோர் அண்ணா அருமையாக பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சிறப்பாக அமைஞ்சிருந்தது. எந்த ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக்கும் இல்லாமல் நான் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணேன் இந்த ட்ரிப்புக்கு. இந்த ஆன்மீக ட்ரிப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.
நான் 20-22 வருஷமாக போயின்னு இருக்கேன். எனக்கு கவுண்ட் கூட தெரியல, பட் நார்மலாக எங்களோட யூஷுவல் குரூப்பில் தான் போகிறோம். இன்ஃபேக்ட் தெர் வாஸ் அ 2 இயர்ஸ் பிரேக் ஃபார் மீ, ஸோ திஸ் டைம் ஐ வாண்டட் டு மேக் இட் டெஃபினெட்லி. இட் வாஸ் அ ஃபண்டாஸ்டிக் ட்ரிப், இட் வாஸ் வெல் ஆர்கனைஸ்ட், ஹேட் அ வெரி 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 பியூட்டிஃபுல் தர்ஷன். எப்பொழுதும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் சபரிமலைக்கு போயிட்டு இந்த ஐயப்பனை பார்த்துட்டு வரதுக்கு அவர் தான் என்னை கூப்பிடணுட்டு அண்ட் ஜஸ்ட் ப்ரேயிங். வருஷம் வருஷம் போகிறது உண்டு, 2 வருஷத்துக்கு அப்புறமா இப்போது இந்த யாத்திரை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியாக மனதுக்கு நிறைவாக இருந்துச்சு. ஒரு 2-3 வருஷமாக போகாதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு பயந்துருந்தேன், பட் ஐயப்பன் அது மாதிரி எதுவும் பண்ணாமல் ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு. போகும்போதும் மழை வந்து கூலான கிளைமேட், வரும்போதும் இயற்கை சிறந்து நல்லா இருந்துச்சு. தர்ஷன் பிரமாதம், ரொம்ப காலங்கள் கழித்து அரியூர் வாசம் போகிறது மேலேருந்து ரொம்ப ரசித்து அந்த பாட்டை கேட்டு கடவுளை வழிபட்டேன். வருஷம் வருஷமும் வரணுண்டு கடவுள் சக்தியை கொடுத்து வர வைக்கணும்னு வேண்டிக்கிறேன். அமையேசன்.